வணக்கம். இப்போ நம்ம இந்திய அணி நியூசிலாந்து அணிக்கு எதிராக இன்னைக்கு 6வது நாள் ரிசர்வ் டே ஆட்டத்தை ரொம்பவே பரபரப்பாக தற்பொழுது விளையாண்டுக்கிட்டு வராங்க. இப்படி இருக்க இப்போ இந்த முக்கியமான ஆட்டத்தில் நம்ம இந்திய அணியின் விக்கெட் கீப்பரான ரிஷப் பண்ட் அவர் எடுத்த ஒரு முக்கியமான முடிவால் இப்போது நம்ம இந்திய அணி இந்த ஆட்டத்தில் தோல்வி அடையாமல் ட்ரா செய்கிறதுக்கான அதிக அளவில் வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்திய அணிக்கு இப்போது உருவாகியிருக்கு. அதாவது இன்றைக்கி காலையில் கடைசி நாள் ஆட்டத்தை விளையாட துவங்கின நம்ம இந்திய அணி பக்கம் விராட் கோலி, புஜாரா இவங்க இரண்டு பேருமே பேட்டிங் பண்ண வந்தாங்க. இப்படி இருக்க ஆரம்பத்திலிருந்தே கோலி, புஜாரா இரண்டு பேருமே பந்துகளை வீணாக்கி ரன்னையும் எடுக்காமல் நிதானமாக விளையாண்டுக்கிட்டு வந்தாங்க. ஸோ அதன் காரணமாக ஒரு கட்டத்துக்கு மேலே கோலி, புஜாரா இரண்டு பேருமே அடுத்தடுத்து அவங்களுடைய விக்கெட்டை இழந்துட்டாங்க. அதன் காரணமாக நம்ம இந்திய அணியும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருந்தது. ஸோ அந்த நெருக்கடியான நேரத்தில் களம் இறங்கின ரிஷப் பண்ட் துவக்கத்தில் இருந்து விக்கெட்டை பறி கொடுத்துருவோம் அப்படிங்கிற பயம் கொஞ்சம் கூட இல்லாமல் நியூசிலாந்து அணியின் அனைத்து வேகப்பந்து வீச்சாளர்கள் பந்தையும் அடித்து விளையாட ஆரம்பித்தார். ஸோ பண்ட் அவருடைய இந்த செய்கையால் பார்த்திங்கன்னா நம்ம இந்திய அணி விக்கெட்டையும் இழக்காமல் அடுத்தடுத்து கொஞ்சம் ரன்களும் பார்த்திங்கன்னா நம்ம இந்திய அணிக்கு தொடர்ந்து கிடைச்ச வண்ணம் இருந்தது. இப்படி இருக்க ட்ரிங்க்ஸ் பிரேக் இடைவேளையில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி அவரே பார்த்தீங்கன்னா பண்ட்டு, ரஹானே இரண்டு பேருக்குமே மெசேஜ் அனுப்பியிருந்திருக்காரு. அதாவது இனிமேட்டும் பார்த்தீங்கன்னா பந்தை வீணாக்கிக்கிட்டு விக்கெட்டை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு பேட்டிங் பண்ணால் கடைசியாக விக்கெட்டுகள் விழுந்துடும், கையில் நம்மக்கிட்ட எந்த ஒரு ரன்ஸுமே இருக்காது, அதனால் அதிக பந்துகளை வீணாக்காமல் அடித்து விளையாடுங்க அப்படின்னு விராட் கோலி அவரே பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் ரஹானேக்கு இந்த மெசேஜை அனுப்பியிருந்திருக்காரு. ஸோ அதுக்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா ரஹானே அவர் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி சில அதிரடியான ஷாட் அடிச்சு ரஹானே அவர் அவுட் ஆனாரு. இப்படி இருக்க ரிஷப் பண்ட் அவருடைய இந்த செய்கையால் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்திய அணி சுமார் 100 ரன்களுக்கும் மேலே லீடிங்கில் இருக்கிறாங்க. அதே போல் நம்ம இந்திய அணியும் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து ஆல் அவுட் ஆனாலும் நிச்சயமாக இந்த ஆட்டத்தை நம்ம இந்திய அணி ட்ரா பண்ணக்கூடிய அளவுக்கு ரன்ஸுகளும் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நம்ம இந்திய அணிக்கிட்ட இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ ரிஷப் பண்ட் அவருடைய அதிரடியான ஆட்டத்தால் இப்போ இன்னைக்கு நம்ம இந்திய அணி இந்த முக்கியமான ஃபைனல் ஆட்டத்தில் தோல்வி அடையாமல் இந்த ஆட்டத்தை ட்ரா பண்ணுறதுக்கான அதிக அளவு வாய்ப்புகள் இப்போது உருவாகியிருக்கு. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.